ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கு நம்ம தேங்காய் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு ரெண்டு கப் பால் ரெண்டு கப் தேங்காய் துருவல் ஒரு மூணு ஏலக்காய் பிடிச்சது ஒரு கப் சீனி ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஒரு பிஞ்ச் உப்பு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சு இந்த பாலை இதில் விடலாம் நான் ஃப்ரை பேன் வச்சுருக்கேன் பால் நல்லா கொதிக்கட்டும் ரெண்டு கப் பாலை ஒரு கப் ஆள் ஆகிற வரைக்கும் வத்த விடணும் இதுக்கு கூட அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் ஏலக்காய் பொடி பண்ணும்போது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க நல்ல பவுடர் ஆயிரும் இப்போ எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் ரெண்டு கப் தேங்காய் திருவல் தண்ணி இல்லாமல் மிக்சி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துடலாம் இல்லை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் இது ஒரு ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே ஈஸியாக இதை பண்ணிடலாம் தீ வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா கொதிச்சு திக்காகட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா திக்காயிட்டு வருது இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க பால் நல்லா வத்தி வரணும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன்னால் ஃபுல்லாக எடுத்திருக்கேன் இதுக்கு கூட ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க எந்த ஸ்வீட்டாக இருந்தாலுமே ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிட்டா இனிப்பும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் கொஞ்சங்கூட நீர் இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணிக்கணும் பாருங்கள் எல்லாம் நல்லா வத்தியாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு போல் எடுத்துக்கோங்க இதில் அரை டீஸ்பூன் நெய் விட்டு எல்லா இடமும் தேய்ச்சி விட்டுடலாம் இப்போது இந்த பர்ஃபியை இதில் கொட்டிடலாம் நல்லா ஷேப் பண்ணி விட்டுக்கோங்க இது ஒரு எயிட் ஹவர்ஸ் அப்படியே இருக்கட்டும் நல்லா செட் ஆயிரும் இது நைட் அப்படியே வெளியே வச்சுருந்தா காலையில் எடுக்க நல்லா செட் ஆகி வரும் நான் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் தான் வச்சுருந்தேன் இப்போ கொட்டிடலாம் பீஸ் போட்டுக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பால் சேர்த்து செய்வதால் ரொம்ப ஹார்ட் ஆகாது ஒன்று எடுத்து காணிக்கிறேன் நல்ல டேஸ்டியான கோகோனட் பர்ஃபி ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ